வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜங்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம Q&A செஷன் பார்க்கலாம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, இந்த பேங்கிங் சம்மந்தப்பட்டமான இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து சமச்சீர் புக்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட க்வெஷ்சன் தான். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த டாபிக்ஸ் கவர் ஆகுதோ அந்தந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட க்வெஷ்சன்ஸ் தான் இது. ஸோ டாபிக் உள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், எ பேங்க் இஸ் எ financial institution, corporate and industry, or option D, service institution. So the correct answer is option A, financial institution. Second, a commercial bank is an institution that provides service. அதாவது என்னென்ன அந்த கமர்ஷியல் பேங்க் அப்படின்றது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உங்கள் நியர்பை பேங்காக இருக்கலாம், ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம், இல்லை நேஷனலைஸ்டு பேங்காக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் SBI, இந்தியன் ஓவர்சீஸ், இல்லை அக்சிஸ் பேங்க், ICICI, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் தான் வந்து கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்னென்ன மாதிரி சர்வீசஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. Option A, accepting deposits. Option B, providing loans. Option C, both A and B. Option D, none of these. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி. டெபாசிட்ஸும் பண்ணலாம், அவங்க லோனும் சாங்ஷன் பண்ணுவாங்க. தேர்ட், த ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன் டு ஆப்ஷன் ஏ ப்ரைமரி ஃபங்க்ஷன், ஆப்ஷன் பி செகண்டரி ஃபங்க்ஷன், ஆப்ஷன் சி அதர் ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ஷன் டி ஆல் த அபோவ். ஸோ ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா, டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது, லோன் சாங்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே வரும். செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன எதுன்னு பார்த்தோம்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட ரா மெட்டீரியல்ஸ்க்கான கரன்சி அந்த சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே வந்து செகண்டரி ஃபங்க்ஷன்ஸில் வரும். ஸோ இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆப்ஷன் டி ஆல் த அபோவ், ஏ பி அண்ட் சி, இது எல்லாமே கொடுக்கறது தான் கமர்ஷியல் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ். ஃபோர்த், bank credit refers to option A, bank loan, option B, advances, option C, bank loan and advances, option D, borrowing. So the correct answer is option C, bank loans and advances. Credit creation means, கிரெடிட் கிரியேஷன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், ஆப்ஷன் பி, ரெவென்யூ, ஆப்ஷன் சி, எக்ஸ்பெண்டிச்சர், ஆப்ஷன் டி, டெப்ட். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். நெக்ஸ்ட், NBFI டசன்ட் ஹாவ் ஆப்ஷன் ஏ பேங்கிங் லைசன்ஸ், ஆப்ஷன் பி கவர்மெண்ட் அப்ரூவல், ஆப்ஷன் சி மணி மார்க்கெட் அப்ரூவல், ஆப்ஷன் டி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்ரூவல். ஸோ NBFI அப்படின்றதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, நான் பேங்க் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது தான். ஸோ இவங்ககிட்ட இல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பேங்கிங் லைசன்ஸ். Central Bank is dash authority of any country. Option A, monetary. Option B, fiscal. Option C, wage. Option D, national income. So the correct answer is option A, monetary. Eighth question, who will act as a banker to the government of India? Option A, SBI. Option B, NABARD. Option C, ICICI. Option D, RBI. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு பேங்கராக ஆக்ட் பண்ணுறவங்க யாருன்னு கேட்குறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காமன் மேனாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்கள் நியர்பை பேங்க் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுது. நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்கனாலும் சரி, டெபாசிட் பண்ணுறீங்கனாலும், லோன் சாங்ஷன் வாங்குறதா இருந்தாலும், எல்லாமே உங்கள் நியர்பை பேங்க் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க். ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எந்த பேங்க் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்வியஸாக ஆப்ஷன் டி, RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். Okay, ninth question, lender of last resort in one of the functions of option A, central bank, option B, commercial bank, option C, land development banks, option D, cooperative bank. So the correct answer is option A, central bank. Lender of last resort அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சில சமயம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வர்றப்போ ரிசர்வ் பேங்க் வந்து அந்த கமர்ஷியல் பேங்க்ஸுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை அப்போதைக்கு கொடுத்து அவங்களோட அந்த கிரைசிஸை நார்மல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்றது. Bank rate means option A, rediscount the first class securities, option B, interest rate, option C, exchange rate, option D, growth rate. So the correct answer is option A, rediscounting the first class securities. அதுதான் பேங்க் ரேட் அப்படின்றது.
ரெப்போ ரேட் அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ரேட் அட் விச் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் வில்லிங் டு லெண்ட் டு ஆர்பிஐ. ஆப்ஷன் பி, ரேட் அட் விச் த ஆர்பிஐ இஸ் வில்லிங் டு லெண்ட் டு த கமர்ஷியல் பேங்க்ஸ். ஆப்ஷன் சி, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் த ஃபாரின் பேங்க். ஆப்ஷன் டி, க்ரோத் ரேட் ஆஃப் எக்கானமி. ஸோ ரெப்போ ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆக்சுவலாக கமர்ஷியல் பேங்க், எல்லாரும் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த பேங்க்கெல்லாம் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் கிட்ட போய் கடன் கேட்குறப்போ அவங்க அந்த பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுதான் அந்த ரெப்போ ரேட் அப்படின்றது. ஸோ ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்குக்கு கடன் கொடுக்கறது தான் ரெப்போ ரேட். ஓகே, அடுத்து வந்து மாரல் சுவேஷன் ரெஃபர்ஸ். மாரல் சுவேஷன்றது எதை ரெஃபர் பண்ணதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஆப்டிமைசேஷன், ஆப்ஷன் பி மேக்ஸிமைசேஷன், ஆப்ஷன் சி பர்சுவேஷன், ஆப்ஷன் டி மினிமைசேஷன். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஆப்வியஸ்லி பர்சுவேஷன். நெக்ஸ்ட், ஏஆர்டிசி ஸ்டார்டட் ஃபங்க்ஷனிங் ஃப்ரம். ஏஆர்டிசி அப்படின்றது என்னென்னா, அக்ரிகல்ச்சுரல் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதுதான் ஏஆர்டிசி அப்படின்றது. ஸோ எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, July 1, 1963. நெக்ஸ்ட்டு வந்து நபார்டு வாஸ் செட்டப் இன். நபார்டு வந்து எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, July 1982. அதிலிருந்து ஸோ நபார்டுறது யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, விவசாயிகளுக்காக வந்து கடன் கொடுக்கறது இல்லை அவங்க டெவலப்மெண்ட் பற்றி பண்ணுறது தான் வந்து நபார்டு. ஸோ அவங்க தான் வந்து நபார்டு அப்படின்றவங்க. இஸ் அ சப்சிடரி பேங்க் ஆஃப் ஆர்பிஐ. எக்ஸிம் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன். எக்ஸிம் அப்படின்றது என்னென்னா, இஎக்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் அண்ட் ஐஎம் ஃபார் இம்போர்ட். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் தான் இது. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, July 1982. ஆப்ஷன் பி, April 1982. ஆப்ஷன் சி, May 1982. ஆப்ஷன் டி, March 1982. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, March 1982. நெக்ஸ்ட், த ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்டு பை Government of India, Government of Tamil Nadu, Government of Union Territories, Local Government. So the correct answer is option A, Government of India. Monetary policy is formulated by, sorry, it's a typo there. Monetary policy is formulated by option A, cooperative banks, option B, commercial banks, option C, central bank, option D, foreign bank. So monetary policy, யாரால வந்து formulate பண்ணப்படுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து இது பண்ணுறது. நெக்ஸ்ட், ஆன்லைன் பேங்கிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இ பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், ஆர்டிஜிஎஸ், என்இஎஃப்டி. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் இன்டர்நெட் பேங்கிங். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஏடிஎம், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், அட்ஜஸ்ட்மெண்ட் டெல்லர் மிஷின், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின், எனி டைம் மணி. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். நெக்ஸ்ட், 2016 demonetization of currency includes denomination of. 2016 வந்து demonetization வந்து வந்துச்சு, நிறைய பேர் சஃபர் ஆனோம். ஸோ அதில் என்னென்ன கரன்சிஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, ஸோ ஆப்ஷன் ஏ, 500 and 1000 rupees. ஆப்ஷன் பி, 1000 and 2000 rupees. ஆப்ஷன் சி, 200 and 500 rupees. ஆப்ஷன் டி, ஆல் தி அபவ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 500 and 1000 rupees. அதை வந்து ஒழிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக புதுசான கரன்சிஸ் கொண்டு வந்தாங்க, அது ரீமானிட்டைசேஷன். Next question, GST is equivalence of. Option A, sales tax. Option B, corporation tax. Option C, income tax. Option D, local tax. So the right answer is option A, sales tax. Sales tax க்கு ஈக்குவலா தான் சொல்றது தான் GST. So சரக்கு மற்றும் சேவை வரி தானே அது. Okay, next, the direct tax has the following merits except. எது தவிர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, convenient. Which of the following is a direct tax? Excise tax, income tax, custom duty and service tax. So direct tax அப்படின்றது இதில் எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்வியஸாக அது இன்கம் டேக்ஸ் தான். பீப்புள் வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கிட்ட செலுத்துகிற வரி தான் வந்து டைரக்ட் டேக்ஸ். வெல்த் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், இது எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். Which of the following is not a tax under union? Personal income tax, option B, corporation tax, option C, agricultural income tax, option D, excise duty. So the correct answer is option C, agricultural income tax. Excise duty அப்படின்றது என்ன அப்படின்னா, import and export ல customs இருக்கும் இல்லையா, அவங்க வாங்குற வரிகள் தான் வந்து அந்த excise duty-ன்றது. So இதுக்கான கரெக்டான ஆன்சர் option C, agricultural income tax. Revenue receipts of the government do not include. Option A, interest. Option B, profit and dividends. Option C, recoveries and loans. Option D, rent from property.
ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ரெண்ட் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவன்யூ ரிசெப்ட், அது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆப்ஷன் ஏ ரெவன்யூ டெஃபிசிட்டா, இல்லை ஆப்ஷன் பி ஃபிஸ்கல் டெஃபிசிட், ஆப்ஷன் சி பட்ஜெட் டெஃபிசிட், ஆப்ஷன் டி ப்ரைமரி டெஃபிசிட். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெவன்யூ டெஃபிசிட். இதே மாதிரி சிமிலர் க்வெஸ்சன் தான் அப்கமிங்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டோட்டல் ரிசெப்ட்ஸ் இன்க்ளூடிங் லோன்ஸ் அண்ட் அதர் லயபிலிட்டிஸ் இஸ் கால்ட். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபிஸ்கல் டெஃபிசிட். மொத்த பணத்திலிருந்து நம்ம செலவழிக்கப்பட்ட பட்ஜெட்டுக்கு வந்து ஒதுக்குவாங்க ஃபினான்ஷியல் இயர் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செலவு போக பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. ஸோ மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம தேவைக்கான செலவுகள் எக்ஸ்பெக்ட் பண்ணதையும் தாண்டி போகிறது தான் இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்றது. The primary purpose of deficit financing is economic development, economic stability, economic quality, employment generation. So the right answer is option A, economic development. பொருளாதார வளர்ச்சிக்காக பண்ணுறது. Deficit budget means, so deficit அப்படின்றது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. So இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, an excess of government's total expenditure over its total revenue. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஒரு பர்டிகுலர் அளவுக்கு நம்ம இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் எக்ஸஸ் ஆகி போகிறப்ப நம்மளுக்கு பற்றாக்குறை ஏற்படும், அதுதான் வந்து டெஃபிசிட் அப்படின்றது பட்ஜெட்டில். மெத்தட் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெப்ட் இஸ் கன்வர்ஷன், சிங்கிங் ஃபண்ட், ஃபண்டட் டெப்ட், ஆல் தீஸ். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆல் தீஸ். எல்லாமே சேர்ந்தது தான் வந்து மெத்தட் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெப்ட். கன்வர்ஷன் ஆஃப் பப்ளிக் டெப்ட் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப். ஸோ எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, லோ இன்ட்ரெஸ்ட் பாண்ட் ஃபார் ஹையர் இன்ட்ரெஸ்ட் பாண்ட். ஓகே, நெக்ஸ்ட். த வேர்ட் பட்ஜெட் ஹாஸ் பீன் டிரைவ்ட் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் வேர்ட் பாகெட் விச் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ ஸ்மால் பேக், ஆப்ஷன் பி எம்டி பாக்ஸ், ஆப்ஷன் சி பாக்ஸ் வித் பேப்பர்ஸ், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்மால் பேக். ஸோ பாகெட் அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஃப்ரெஞ்ச் வேர்ட் பட்ஜெட்டுக்கான வார்த்தை, அதிலிருந்து டிரைவ் ஆகி வந்தது தான் பாகெட். Which one of the following deficit doesn't consider borrowing as a receipt? So, இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஃபிஸ்கல் டெஃபிசிட். Finance Commission determines finance of Government of India, resource transfers to the state, the resource transfers to the various department, none of these above. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த வளம் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்கறது தான் அந்த ஃபைனான்ஸ் கமிஷனோட வேலை. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, ரிசோர்ஸஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டு த ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ தேவைகள் இருக்குது அப்படின்றத வந்து டிசைட் பண்ணி அந்தந்த ஸ்டேட்டுக்காக பிரித்து கொடுக்கறது தான் இந்த ஃபைனான்ஸ் கமிஷனோட ஒர்க். நெக்ஸ்ட், விச் பேங்க் ஹாஸ் த பவர் டு இஷ்யூ பேங்க் நோட்ஸ்? ஆப்ஷன் ஏ சென்ட்ரல் பேங்க், ஆப்ஷன் பி கமர்ஷியல் பேங்க், ஆப்ஷன் சி கோஆபரேட்டிவ் பேங்க், ஆப்ஷன் டி ஃபாரின் பேங்க். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்ட்ரல் பேங்க் ஆர் அத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. மணி கரன்சி இஷ்யூ பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, சென்ட்ரல் பேங்க். த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் பிஎன்பி, எஸ்பிஐ, ஐசிஐசிஐ ஆர் ஆர்பிஐ. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆர்பிஐ. The Reserve Bank of India commenced its operation from April 1st. April 1st, எந்த இயரில் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 1935. அதிலிருந்து தான் வந்து லான்ச் பண்ணப்பட்டது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. Bankers are not only dealers of money, but also leaders in economic development, trade development, industry development, service development. So the correct answer is option A, economic development. Which of the following is not a function of central bank? Guiding and regulation, the bank system to the of the country. Option B, deal with the general public. Option C, acts essentially as a government banker. Option D, maintains deposit accounts of all other bank. So idukana correct ana answer option B, deal with general public. ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்றவங்க டேரெக்டாக பீப்புள் கூட கம்யூனிகேஷன் வச்சுருக்க மாட்டாங்க. மீதி இவங்க கொடுத்துருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்ட். அவங்களோட கைட்லைன்ஸை கண்டிப்பாக மற்ற பேங்க் எல்லோரும் ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்ட் ஆக்சஸ் அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பேங்கராக வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. மற்ற பேங்க்கு கொடுக்குற மணி டெபாசிட்ஸ், மணி சப்ளை, அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது சென்ட்ரல் பேங்க் தான். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, டீல்ஸ் வித் ஜென்ரல் பப்ளிக். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. இதோட கரெக்டான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நான் லாஸ்ட் காலமில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைகள் இருக்கிறப்போ வந்து இதை செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து ஒரு ரிவைஸ் பண்ணி பாருங்கள் க்வெஷ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை வச்சு. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச். சே யூ இன் த நெக்ஸ்ட் ஒன்.